அவர் அந்தநிலையில் இருக்கிறார். எல்லா தீவிரமே இந்த சமுதாயத்தை குறைந்த உத்தமர்கள் நாம் யாராலும் மறக்கக்கூடியவர்கள் அல்ல. தங்களை வழியால் ஒழுக்கிக் கொண்டு நம்முடைய மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்தவர்கள் மழை தூய்வு மூன்றாவது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முதன் முதலாக இந்த நாட்டில் தீண்டாமை இருக்கிறது என்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே ஆங்கிலேயருக்கு எடுத்துரைத்தவர், 1832 தீண்டாமை இருக்கிறது என்று சொன்னவர், இன்று வரை 1922 வரை அந்த தீண்டாமை தமிழகத்தில் நீடித்து கொண்டே இருக்கிறது. அரசுகள் தீண்டாமை மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் இந்த நன்னாளிலிருந்து இந்த ஆதிராவிட நலப்பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாத குறை இருக்கிறது. சரியான கட்டடங்கள் இல்லை. அங்கே துப்புரவு தொழிலாளர் என்ற ஒரு அடிப்படையான அந்த பதவி கூட அங்கே இல்லை. ஆகவே ஆதிராவிட நலப்பள்ளிகளை படிக்கிற மாணவர்கள் தங்கள் வகுப்பறையும் கழிவறையும் சுத்தப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மீது அரசு தனி கவனம் செலுத்தி இந்த செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று புரட்சி தமிழகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.